மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட கர்நாடகாவின் பெங்களூருவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பு மனுவை தற்பொழுது இன்று தாக்கல் செய்திருக்கிறார். வரும் ஜூன் 10ஆம் தேதி மாநிலங்களவை உறுப்பினர்கள் 57 பேருக்கால இடங்களுக்கான தேர்தலானது நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. அந்த தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கலுக்கு இன்றே கடைசி நாள் என்பதன் காரணமாக தற்பொழுது இந்த வேட்பு மனுவை இன்று பெங்களூருவில் தற்பொழுது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ளார். இரண்டாவது முறையாக கர்நாடகாவிலிருந்து பாஜகவின் சார்பாக அவர் நாமினேட் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2016ஆம் ஆண்டு முதன்முறையாக கர்நாடகாவில் முதல் முறையாக அவர் தேர்வு செய்யப்பட்டார். அதற்கு முன்னதாக 2014ஆம் ஆண்டு ஆந்திராவில் இருந்து அவர் ராஜ்யசபாவிற்கு தேர்வு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது வரை பாஜகவானது தன்னுடைய வேட்பாளர்களை அறிவித்திருக்கும் நிலையில் அனைவரும், அதாவது மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு புதிய உறுப்பினர்களும் தங்களுடைய வேட்பு மனுக்களை பல்வேறு இடங்களில் தாக்கல் செய்து வருகிறார்கள். அந்த வகையிலும் தற்பொழுது நிர்மலா சீதாராமன் பெங்களூருவில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக வேட்பு மனுவை இன்று அவர் தாக்கல் செய்துள்ளார். வரும் ஜூன் 10ஆம் தேதி நாடாளுமன்றத்தினுடைய அந்த 57 உறுப்பினர்களுக்கான அந்த தேர்தலானது நடைபெறவிருக்கிறது. அதன் பின்னர் அந்த முடிவுகளானது அறிவிக்கப்பட்டு யார் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற ஒரு அறிவிப்பினை அதிகாரப்பூர்வமாக ராஜ்யசபாவினுடைய அந்த செக்ரட்டரியேட் ஆனது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். பாலா, நன்றி. சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.